ஹலோ கைஸ் இந்த டிஜிடெக் மைக் பத்தி ஆல்ரெடி டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த வீடியோ பார்த்து நானும் மைக் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தீங்க அந்த கமெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் மிக்க மிக்க நன்றி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு இந்த மைக்கை பற்றியான கொஷின்ஸும் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த கொஷின்ஸ்க்குலாம் வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஸோ ஈவன் நேற்று கூட வந்துட்டு எனக்கு ஒரு கொஷின் வந்தது நான் அவங்ககிட்ட கூட சொல்லியிருந்தேன் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நான் வந்துட்டு கண்டிப்பாக இது பற்றியான ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை வந்து எப்படி வந்துட்டு நம்ம வந்து மொபைலில் கனெக்ட் பண்ண முடியும் இந்த மைக் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணாலும் எனக்கு வந்து ஆடியோ வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை எனக்கு வந்து நார்மலாக மொபைலில் கேட்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம என்ன அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எல்லா மொபைல்லையும் வந்துட்டு இந்த அதாவது மொபைல் வந்து நேட்டிவ் கேமரா ஆப் இருக்கும் இல்லையா எல்லா கேமரா ஆப்பும் வந்துட்டு மைக் எக்ஸ்டர்னல் மைக்கை வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம வந்து சில டிவைஸில் வந்து சூட் ஆகலை அப்படின்னாக்கா நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை கேமரா அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க மைக் வந்து ப்ராப்பராக கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணணும் ஸோ என்னோட மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்துட்டு நான் வந்து தேர்ட் பார்ட்டி கேமரா அப்ளிகேஷன் எல்லாமே வந்து எனக்கு வந்து சப்போர்ட் ஆகுது பட் இருந்தாலும் வந்துட்டு சில காரணங்களுக்காக நான் வந்துட்டு ஓப்பன் கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓப்பன் கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்ட் பார்ட்டி கேமரா அப்ளிகேஷனை வந்துட்டு நம்ம வந்து எப்படி இந்த மைக்கை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா இப்போ வந்து நம்ம மொபைலில் வந்துட்டு இந்த மைக்கை வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா மொபைலில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் காட்டும் அந்த ஐக்கான் என்ன அப்படின்னாக்கா ஹெட்செட் மாதிரி இருக்கும் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெறும் ஹெட்செட் மாதிரி காட்டும் ஆனால் அது மட்டும் நமக்கு பத்தாது ஹெட்செட் மாதிரி இருக்கணும் அது கூடவே வந்து சின்ன மைக் மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அது வந்து ப்ராப்பராக கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஸோ செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த ஓப்பன் கேமரா அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓப்பன் கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து நமக்கு ஓப்பன் கேமரா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபஸ்ட்லேயே அந்த அப்ளிகேஷன் வந்துடும் இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுது இல்லை அப்படின்னா இன்ஸ்டால் அப்படின்னு காட்டும் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணுவோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மேலே ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கிளிக் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா வீடியோ செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரெக்கார்ட் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்துட்டு சில டிவைஸில் டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும் சில டிவைஸில் ஆஃபில் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஆஃபில் இருந்தது அப்படின்னாக்கா ஆன் பண்ணிக்கோங்க அண்ட் அது ஆன் ஆனோன்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்துட்டு ஆடியோ சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும் ஆடியோ சோர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ டிஃபால்ட் ஆடியோ சோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா என்னன்னாக்கா டிஃபால்ட்டாக இந்த டிவைஸ்லேயே இருக்கக்கூடிய ஆடியோ வந்துட்டு அது வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணும் இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால எக்ஸ்டர்னல் மைக் இஃப் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு எக்ஸ்டர்னலாக எதாவது மைக் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த மைக்கை வந்துட்டு இந்த டிவைஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதுலேருந்து ஆடியோ வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆகும் அண்ட் ஆடியோட குவாலிட்டி இன்னும் பெட்டராக வேணும் அப்படின்னாக்கா ஆடியோ சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும் நம்ம ஸ்டீரியோ கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கூட ஆடியோட குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கும் அண்ட் இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒன்லி சப்போர்ட்டட் ஆன் சம் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சில டிவைஸில் மட்டும்தான் இது சப்போர்ட் ஆகும் ஒருவேளை உங்கள் டிவைஸில் வந்துட்டு இந்த ஸ்டீரியோ இந்த ஆப்ஷன் வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்டீரியோ கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து பேக் கொடுத்து வந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மைக்லேருந்தே நமக்கு வந்து ஆடியோ வந்து ரிசீவ் ஆகும் இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஆடியோ மீட்டர் வந்து நமக்கு காட்டும் கீழே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஒருவேளை நம்ம கனெக்ட் பண்ண மைக் வந்துட்டு சரியாக கனெக்ட் ஆகலை அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாக்கா இந்த ஆடியோ மீட்டர் வந்து இந்த மாதிரி வந்துட்டு வராது அப்படி வரல அப்படின்னும் போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கனெக்ட் பண்ண மைக் வந்துட்டு சரியாக கனெக்ட் ஆகலை அப்படின்றது இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு இப்போ இந்த மைக்கை எப்படி மொபைலில் கனெக்ட் பண்ணுறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த மைக்கோட பேட்டரி பேக்கப் எவ்வளோ நேரம் நிற்கிது அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மைக்கோட பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம் இது வந்து 3.7 வாட்ஸ்
லித்தியம் பாலிமர் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னாக்கா ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரையும் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ இது ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்க வெப்சைட்டில் வந்து 12 மணி நேரம் வரையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்த வரையும் ஒரு 10 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் வரையும், 10 மணி நேரத்துலேருந்து ஒரு 12 மணி நேரம் வரையும் கண்டினியூஸாக இல்லைனாலும் விட்டு விட்டு நான் வந்து ஒரு இப்போ 2 ஷூட்லேருந்து அதாவது ஒரு எவ்வளோ சொல்கிறது ஒரு 4 ஷூட்டு இல்லை 5 ஷூட் வரையும் நான் வந்து ஒரு வாட்டி சார்ஜ் போட்டே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மூணாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா இதோட விலை எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் இதை வந்துட்டு டீட்டெயில்டாக போட்டிருந்தேன் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 மந்த்ஸ் முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோ. இப்போ இதோட விலை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 4600 ரூபாய் வருது. அமேசானில் தான் நான் செக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நியர்பை ஷாப்பில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதோட கம்மியாக வரது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மைக்குன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் மொபைலில் அப்படின்னாக்கா உங்கள் மொபைலுக்கு வந்து அது நேட்டிவ் கேமரா ஆப்பில் வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஓப்பன் கேமரா அந்த மாதிரியான அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மைக்கை பற்றி நீங்கள் போன வீடியோவில் கமெண்ட்ஸில் கேட்டிருந்த கேள்விகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி மைக்கை பற்றி யாராவது தேடுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஃபுல் வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மதுரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சந்துரு. பாய்.